ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ஆக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பரில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் யார் யாரே எந்தெந்த டீம் எடுப்பாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி யார் யாரே எந்தெந்த டீம் ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் இருக்குது, இந்த வருஷம் மினி ஆக்ஷன் தான். ஸோ நிறையா பெரிய ரிலீஸஸை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. அட் த சேம் டைம் வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால நிறைய புது பிளேயர்ஸை டீம்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில முக்கியமான ரிலீசஸ் நடக்க போகுது. அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ரிலீஸா சிஎஸ்கே ஓட மொயின் அலி இருக்க போறாரு அப்படின்ட்டு இப்போ பரவலா நியூஸஸ் போயிட்டு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, மொயின் அலி எப்படி சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுவாங்க? அவர் வந்து ஒரு சமையான மிடில் ஆர்டர், எஸ் நிறைய டைம் வந்து சிஎஸ்கேக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, பேட்டிங் நல்லா ஆடுவாரு, ரெய்னா இருக்கிறப்பே நம்பர் த்ரீல மொயின் அலியை யூஸ் பண்ணாங்களே அப்படிங்கிற அந்த கேள்விலாம் உங்களுக்கு இருக்கோ. எல்லா கேள்வியும் என்கிட்ட இருக்குதா? எஸ், ஆப்வியஸ்லி எப்படி மொயின் அலியை ரிலீஸ் பண்ணுவாங்க, மொயின் அலி ஒரு நல்ல பிளேயர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் போய்கிட்டு இருக்கு. எஸ், நான் என்னங்கிறத ரொம்ப கிளியரன் கட்டாக சொல்கிறேன். மொயின் அலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் 2024 மேபி ஸ்கிப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எஸ், இங்கிலாந்து டீம் வந்து இந்த ஒஸ்டான வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் T20 வேர்ல்டு கப்பை எதிர்நோக்கி போகிறாங்க. அங்கே வந்து அவங்க நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு நிறையா விஷயங்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட போறாங்க. அதுல ஆல்ரெடி வந்து மே மாசம் பாகிஸ்தானோட ஒரு சீரீஸ் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு போய் ஆடுற சீரீஸ். சோ அதுல வந்து எல்லா பிளேயர்ஸும் கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் ஐபிஎல் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் ரஃபா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து மொயின் அலி அவைலபிளா இருக்க மாட்டாரு. அங்க அவர் கண்ட்ரிக்காக விளையாட போயிருவாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் ஐபிஎல்லையுமே மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரும் ஒரு மைண்ட் செட்ல இருக்காராமா. எஸ், இதனாலேயே சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மொயின் அலியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க லாஸ்ட் இயருமே மொயின் அலிட்டே இருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கல. பட் ஸ்டில் என்னன்னா ஒரு சீசன் அவர் ஒழுங்கா விளையாடல, அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவருக்கு திறமை இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அதை ஒரு காரணமா வச்சு ரிலீஸ் பண்ணவும் சான்சஸ் இல்லை. ஏன்னா ஃபேப் மாதிரி ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ணிட்டு மொயின் அலியை 8 கோடி ரூபா கொடுத்து சிஎஸ்கே ரீடைன் பண்ணாங்க. ஸோ அவரோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், மொயின் அலி எந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு தேவைப்படுவாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே அப்போ தெரிஞ்சிருக்கோம், அவங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கோம். பட் ஆனால் என்னென்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி வேற யாரையோ ட்ரை பண்ண போகிறாங்கங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு வந்து இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி பென் ஸ்டோக்ஸை வேற ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒரு சைடு போயிட்டுருக்கு. மொயின் அலியை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும். ஆனால் 8 கோடி ரூபா வந்து பேக் ஆகும். அதை தாண்டி ஏதாவது ஒரு இன்னொரு நல்ல பிளேயரை வந்து பார்த்து அப்படின்னா நல்ல ஆக்ஷன்ல போயிட்டு எடுக்கலாம். பட் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரியல. இது ஒரு சில வெப்சைட்ஸ்ல போட்டிருந்தாங்க, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து யாரும்லாம் வந்து சொல்லலை. ஓகே, நான் ஒரு சில வெப்சைட்ஸ் படித்தப்போ சிஎஸ்கேல மொயின் அலியை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் போட்டிருந்தாங்க. பட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு நான் சொன்னேன்னா சான்சஸ் கிடையாது. ஏன்னா மொயின் அலி மாதிரி ஒரு டேலண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் சிஎஸ்கே வந்து இந்த ஏஜ் ஃபேக்டர்லாம் பார்க்கவே மாட்டாங்க என்றைக்குமே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த 1 இயர் ஆடிட்டு அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்க்கலாம், ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டுருக்கு, நிறையா பேசிகிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் அனாலிசிஸ்ட்லாம் இதை பற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை கொண்டுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் சேர்த்துட்டேன். ஸோ இனிமேல் நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். அண்ட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்கேஸ் மொயின் அலி இல்லை அப்படின்னா அவருக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கேக்கு யார் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு என்னோட கருத்து வந்து மேபி ஒரு ரச்சின் ரவீந்திரா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாப்பா மெயிட் பண்ணி. அண்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனுந்தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.